KGF2 KGF2 படத்தை ஒரு தடவை பார்த்தாலாம் பத்தவே பத்தாது. அகெயின் அகெயின் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதுவும் தியேட்டரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் மேல் நோக்கி வந்து நின்ற படம் தான் KGF2. நிறைய பேர் வந்து இதுக்கு பயங்கர ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக நிறைய தடவை போய் தியேட்டர்லேயும் பார்த்தாங்க. ஒரு படத்தை பார்த்தோம்னா அந்த படத்தில் நம்மளுமே இருக்கும், அது ஒரு தனி உலகம், எந்த மாதிரியெல்லாம் எடுத்திருக்காங்க, நம்மளுமே அந்த படத்தில் இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் காட்டுறோம். அதுதான் பா ரியலான மூவி. நம்மளுமே வந்து அந்த படத்தை பார்த்தோம்னா ஒரு கேங்ஸ்டர் மான்ஸ்டர் மாதிரி நம்மளே தூண்டிக்க வைக்கும். அந்த அளவுக்கு KGF2 ஒரு பயங்கரமான மூவி. KGF1 பார்த்தவங்க எல்லாருமே KGF2 எப்போ வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சாங்க. KGF2 வந்ததுக்கு அப்புறமா KGF3 எப்படா விடுவீங்க அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ண வச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட திரைப்படத்தை கொடுத்த பிரசாந்த் நீல் அவர்கள் இப்போ வந்து ஒரு பெரிய படத்தை புது தயாரிப்பில் வெளியிட போறாங்களாம். அந்த படம் தான் வந்து பார்த்தோம்னா சலார். இந்த படத்தில் கதாநாயகனா பிரபாஸ் அவர்களும் கதாநாயகியா ஸ்ருதி ஹாசன் அவங்களும் நடிக்க போறாங்களாம். இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் பண்ணி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் நம்ம யாஷ் அவர்கள் கெஸ்ட் ரோல்ல நடிக்க போறாரா. இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோஷியல் மீடியா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து வைரலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. என்னது, நம்ம ராக்கி பாய் வந்து இந்த படத்துல வர போறாரா, அதுவும் கெஸ்ட் ரோல்ல வர போறாரா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. கண்டிப்பா பிரசாந்த் நீல் அவர்கள் கெஸ்ட் ரோல் அப்படின்னா சும்மா அப்படி வந்து அப்படி போற மாதிரி கண்டிப்பா நம்ம யாஷ்க்கு கொடுக்கவே மாட்டாங்க. KGF-ல எந்த மாதிரி பயங்கரமாக நம்ம யாஷை காட்டினாங்களோ ராக்கி பாய் மாதிரி, ஸோ அதே மாதிரி தான் வந்து கெஸ்ட் ரோலாக இருந்தாலும் சலார் படத்தில் நம்ம யாஷ்க்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த சலார் படத்தை யாருக்காக பார்க்குறோமோ இல்லையோ கண்டிப்பாக வந்து நம்ம யாஷ்காகவே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்க. நம்ம யாஷ் அவர்கள் வந்து தியேட்டர் ஸ்க்ரீனில் சும்மா வந்து நின்றாலே போதும், ராக்கி பாய், சும்மா சலாம் ராக்கி பாய் அப்படின்னு சொல்லி தான் வந்து பயங்கர கைத்தட்டல்களோட கூச்சலோட தான் வந்து வரவேற்பாங்க. அந்த மாதிரி நம்ம யாஷ் அவர்கள் வந்து சலார் படத்தில் வந்தால் சும்மாவா விடுவாங்க? இந்த சலார் மூவி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாஷ்காகவே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதுதாங்க பிரசாந்த் நீல் அவர்கள் இப்போ வந்து தயாரிக்க போகிற இந்த சலார் படத்தில் பிரபாஸ் ஸ்ருதிஹாசனுக்கு மட்டும் இல்லாமல் யாஷ் அவர்களுக்காக ஒரு பெரிய பெரிய வெயிட்டான ஒரு ரோல் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க சலார் மூவிக்காக. இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது போல நிறைய நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானுமே கிளிக் பண்ணிக்கோங்க.